மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் அந்த நாடக நடிகர். கரகர குரல், வித்தியாசமான உடல் மொழி என அவர் தமிழ் திரையுலகில் நுழைந்த பொழுது அனைவருக்கும் பிடித்து போனது அவர்தான் நகைச்சுவை நடிகர் சுரைராஜன். 60 காலகட்டங்களில் சினிமாவிற்குள் வந்தாலும் 70களில் தன் பெயர் சொல்வது போல படங்கள் அமைந்தது. ஆனால் பசியும் பட்டினியுமாக நாடக உலகில் ஊர் ஊராக அலைந்த போதே சாராயம் குடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையானார் சுரைராஜன். நகைச்சுவையில் 2 அர்த்தமுள்ள வசனங்களை நகைச்சுவை என்ற பெயரில் பேசி நடித்த முதல் நகைச்சுவை நடிகர் இவர்தான். அவர் வாய் திறந்தாலே தியேட்டர்கள் அதிரும். ஹீரோவாக நடிக்கும் நிலைக்கும் உயர்ந்தார். பெரிய ஹீரோக்கள் சுருளிராஜனின் கால் சீட்டுக்காக தவம் கிடந்தனர். 20 மணி நேரங்கள் நடித்தார். தமிழ்நாடே கொண்டாடிய சுருளிக்கு வீட்டில் நல்ல பெயர் இல்லை. காரணம் குடி. முழுக்க முழுக்க குடிக்க அடிமையாக இருந்தார். தொடர்ந்து குடித்ததால் உடல் நலமும் கெட்டு போனது. கல்லீரல் மண்ணீரல் இரண்டும் பாதிக்கப்பட்டது. படுக்கையில் விழுந்தார். படங்கள் எல்லாம் பாதியில் நின்றது. சம்பள பாக்கி 500,000 இருந்தது. யாரும் கொடுக்கவில்லை. மருத்துவமனைக்கு கூட பணமில்லை. கடைசியில் குடும்பத்தை நடுத்தருவில் விட்டுவிட்டு இறந்து போனார் அந்த மகா கலைஞன். பல நடிகர்கள், குறிப்பாக நகைச்சுவை நடிகர்களின் வாழ்க்கையில் குடிப்பழக்கம் பல அரிய கலைஞர்களின் உயிருக்கும் வாழ்க்கைக்கும் யமனாக இருந்து வருவதை யாரும் மறுக்க முடியாது. நகைச்சுவை நடிகர்களின் சொந்த வாழ்க்கை பெரும்பாலும் சோகம் நிறைந்து இருப்பதாக கூறப்படுகிறது. காலம் சென்ற சந்திரபாபு, நாகேஷ், அசோகன், சுருளிராஜன், கண்ணதாசன் இன்னும் பல கலைஞர்களை சோகமும் குடியும் அளித்ததாக செய்திகளும் உண்டு. கலைஞர்களின் வாழ்க்கையில் மது மாது இரண்டும் அவர்களது முன்னேற்றம், பணம், நிம்மதி ஆகியவற்றை அளித்து விடுகிறது. ஒரு காலத்தில் புகழின் உச்சாணியில் இருந்தவர்களை இந்த இரண்டும் ஒட்டுமொத்தமாக சிதைத்து விடுவதை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.